வணக்கம். இன்றைக்கி நாஜில் நாட்டு ஸ்பெஷல் அவியல் வரிசையில் கத்திரிக்காய் அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் நீட்டமாக கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில. அரைப்பதற்கு 8-10 தேங்காய் துண்டுகள், ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பில, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 மிளகாய் வத்தல், ஒரு தேக்கரண்டி ஜீரகம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 2 தேக்கரண்டி சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பில, ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் நறுக்கின பெரிய வெங்காயம் மற்றும் கத்திரிக்காய் துண்டுகளை சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 தேக்கரண்டி உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் கத்திரிக்காய் வேக விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதுகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றி கத்திரிக்காய் அவியல் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையும் மணமும் நிறைந்த கத்திரிக்காய் அவியல் தயார். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.